குட் ஆஃப்டர்நூன் நம்மளுடைய மூட் சப்ஜெக்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் செஷன் சரியா. ஸோ நம்ம லாஸ்ட் செஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னிங் ப்ராப்பர் இன்டர்னிங் ஆர் ஃபாலோயிங் த பேசிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஒரு கேஸ் சம்மந்தமாக நம்ம என்னென்னலாம் ப்ரிசர்வ் பண்ணணும், கோட் டைரி, அஜுடிகேஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஏ டைரினா என்ன, அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது ப்ராக்டிக்கலாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். என்னென்னா இ கோட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ecodes.gov.in இல்லைனா சாதாரணமாக கூகுளில் இ கோட்ஸ்னு போட்டு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த பேஜில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டேஷன் வைஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் கேஸ் ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸுடைய நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ecodes.gov.in இல்லைனா ecodes சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் கேஸ் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதில் கோர்ட் காம்ப்ளெக்ஸ், சென்னை சிட்டி சிவில் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கேஸோடைய நேம் இருக்கும் இல்லையா, அதில் சிசி கேலண்டர் கேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல 2 அப்படிங்கிறத நம்பர் 2 அதை டைப் பண்ணிவிட்டு இயர் அப்படிங்கிற இடத்துல 2014 சிசி 2 of 2014 ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஃபைலிங் எடுத்ததுலேருந்து லாஸ்ட்டாக என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட என்ன பண்ணியிருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி சென்னை இகோட்ஸ் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல சென்னை சிட்டி சிவில் கோர்ட் காம்ப்ளெக்ஸில் சிசி 2 of 2014 அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நம்பரில் 2-3 கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் இல்லை சிட்டி சிவில் கோர்ட்டில் அந்த மாதிரிலாம் கூட நடந்துருக்கலாம். நீங்கள் எந்த கோர்ட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னா இசி அண்ட் என்டிபிஎஸ் கோர்ட் அப்படிங்கிற கோர்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. இசி சரியா, இசி அண்ட் என்டிபிஎஸ் கோர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் நான் சொன்ன இந்த இதை பண்ணிங்கன்னா சிசி 2 of 2014 கேலண்டர் கேஸ் 2 of 2014 அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் செக் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட கர்சரை வச்சு அது ஓப்பன் ஆகும். என்ன டேட்டில் அன்னைக்கு என்ன அஜுடிகேஷன் ஆயிருக்கு, அன்னைக்கு என்ன கோர்ட்டில் ப்ராசஸ் ஆயிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டும் ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டர் ஃபுல் ஆர்டர் 41 pages ஆர்டர் அப்படி அதையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது எதுக்கு அப்படின்னா ஒரு ஒன்றா கிளிக் பண்ணால் ஸ்டேஜஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரியா. அது கூட கொஞ்சம் போர் அடிச்சு, ஏன்னா நிறைய நாள் சிம்பிளி அட்ஜர்மெண்ட் தான் ஆயிருக்கும், அதையும் பாருங்க. ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆர்டர் அப்லோடட் பை த கன்சர்ன் கோர்ட், ஜட்மெண்ட் அப்லோட் பை கன்சர்ன் கோர்ட்டுன்னு போட்டு டீட்டெயிலாக ஜட்ஜு வந்து அந்த கேஸில் ஒரு 41 pages ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், வியூ பண்ணி பார்க்கணும். எதுக்குன்னா ஒரு ட்ரையல் கோர்ட்டில் இப்போ நான் சொல்கிறது வந்து கிரிமினல் கேஸ் இல்லையா, ஒரு ட்ரையல் கோர்ட்டில் கிரிமினல் கேஸ் ஜட்மெண்ட் எப்படி இருக்கோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் உங்களில் சில பேர் ஜுடிஷியரிக்கு போகணும்னு கூட நினைக்கலாம் சரியா. ஜுடிஷியரிக்கு போகும்போது ஜட்மெண்ட் ரைட்டிங்னு ஒரு பேப்பர் இருக்கும், சிவில் ஜட்மெண்ட் அண்ட் கிரிமினல் ஜட்மெண்ட். ஸோ அப்போது இந்த கிரிமினல் ஜட்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கணும்னா இப்போ நான் சொன்னதில் ஜட்ஜஸ் எழுதியிருப்பார் சார்ஜ் ஃப்ரேம்டு, அதுக்கப்புறமா எக்ஸிபிட்ஸு, லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நாங்கள் கொடுத்த சைட்டேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு, கோர்வையாக சீக்வன்ஸாக போட்டிருப்பாரு. ஸோ அது எதுக்காகனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ட்ரையல் கோர்ட்டில் அந்த செஷன்ஸ் ட்ரையல் அங்கே தான் நடந்துச்சு சரியா. ஸோ அந்த செஷன்ஸ் ட்ரையல் எப்படி நடந்திருக்கு, அதில் ஜட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் சரியா. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கு அடுத்து நான் இன்னொரு நாள் ஒரு சிவில் கேஸில் அதே மாதிரி முடிஞ்சு போன ஒரு கேஸ் நான் அதை வந்து உங்களுக்கு இது பண்ணித்தரேன், அதுலேயும் பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சரியா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிரசிடெண்ட்டாக எடுத்துக்கிறது இப்போ மூட் கோர்ட் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க,
கலந்துட்டு இருந்திருக்கீங்க. சில பேருக்கு தெரியும் நம்ம பார்க்குற ஜட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட், அதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட் அப்படின்னா பை வெர்ஷி ஆஃப் ஆர்டிகல் 141 ஆர் சின்ஸ் ஹைகோர்ட்னா என்னது ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஹைகோர்ட்டோடைய ஜட்மெண்ட் வந்து இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் சபார்டினேட் கோர்ட்ஸ் வித்தின் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுக்குற ஜட்மெண்ட் தமிழ்நாடு இப்போ உள்ள இருக்கிற எல்லா நீதிமன்றங்கள்லையும் அதோட சபார்டினேட் கோர்ட்ஸ்ல இட் இஸ் பைண்டிங் பிகாஸ் ஹைகோர்ட் இஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், கான்ஸ்டியூஷன்ல அதுக்கான ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்சோ எ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்டர் ஆர்டிகல் 141. ஸோ லா மேட் ஆர் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்ட் பை த சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆல் ஹை கோர்ட்ஸ் இந்த ஸ்டே இந்த கண்ட்ரி சரியா. ஸோ அதனால நம்ம மூட் கோர்ட்ல இல்லை நம்ம பண்றது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு நீங்க கடந்து வந்திருக்கிறது இல்லை இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது என்னவா இருக்கும்னா ஒரு ரிப்போர்ட்டட் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டோ இருக்கும். ஒரு ட்ரையல் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு அதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. ஒரு ஜட்மெண்ட் அதில் எப்படிலாம் இருக்கணும் என்னென்ன ப்ரொவிஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ட்ரையல் கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் பாருங்க ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஜட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ஃபார்மட் கிடையாது. ஸோ ஜட்ஜு நினச்சா சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் நிறைய ஜட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 lines, 3 lines டிஸ்மிஸ்டு அலோவுட் இல்லை ஷார்ட்டாக இருக்கும். ஒரு டீட்டெயில்டாக வந்து எல்லா கேஸ்லையுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் லோவர் கோர்ட்ஸுக்கு என்ன கிடையாது அப்படி இருக்க முடியாது சரியா. அது ஏன் சார்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் நேரம் வரும்போது அது ஏங்கிறத சொல்கிறேன் ஓகே. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். ஏன்னா நான் என்ன சொன்னேன் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் சிவில் ஜட்ஜோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமோ போகிறீங்க அப்படின்னா ஜட்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும் சரியா. உங்களோட ரெகுலர் லா பேப்பர்ஸ் தவிர என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அது ஒரு பேப்பர், அதில் ஒரு பேப்பரில் க்வெஷ்சன்ஸ் வரும். அதே மாதிரி ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அதுக்கப்புறமா ஜட்மெண்ட் ரைட்டிங் சிவில் ஜட்மெண்ட் கிரிமினல் ஜட்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு பேப்பரும் இருக்கும். டிரான்ஸ்லேஷனை ரெகுலராக ஒரு டெபாசிஷன் டெபாசிஷன் ஆஃப் ஒரு விட்னஸ் சொன்ன வாக்குமூலத்தை போட்டோ டைப் பண்ணியிருக்காங்க அது இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ரெண்டுமே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பேசிக் அதெல்லாம் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் சரியா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜட்மெண்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதாவது தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஸோ நான் போன செஷன் வந்து நான் நிறையா ஒரு அட்வைஸ் மாதிரியோ இல்லை ஜென்ரலாக பேசிட்டேன்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த செஷனில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் அந்த புது பாயிண்ட் என்னவோ அதை சொல்லிவிட்டு கிளாஸை கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுபடி நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் டைம் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு சீனியர்கிட்ட இன்டர்ன் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்பயுமே என்ன நினச்சக்கூடாதுன்னா ஒரு டைம்லி ஒர்க் உங்களுக்கு அப்படின்னு நினச்சக்கூடாது. ஏதோ மார்னிங் 10:00 வந்தோம் ஈவினிங் 5:00 போனோம் ஒரு வீக்கெண்டு ஜாலியாக இருந்தோம் இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாயர் ஷுட் ட்ரை டு பி கிங் ஆஃப் ஆல் நாட் ஈவன் ஜாக் ஆஃப் ஆல் அட்லீஸ்ட் ஜாக் ஆஃப் ஆல் சரியா. இது எதுக்காக சொல்கிறேன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ட்டால் உங்கள் சீனியர் வந்து ஆர்பிட்ரேஷன் மேட்டர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லை சிவில் சைடு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹைகோர்ட்டில் ஒரு பர்டிகுலர் கோர்ட்டாலில் மட்டும்தான் அவரோட கேசஸ் வரும் ஓகே வெல் அண்ட் குட். அவருக்கு நீங்கள் லாயலாக இருங்க பட் ஆனால் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா. ஒரு பர்டிகுலர் டே அவர் கேஸ் மிஸ் ஆகாமல் இருக்கலாம் இல்லை அவர் வராமல் போயிருக்கலாம் இல்லை வந்தாலும் அன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹைகோர்ட்டுடைய காஸ்ட் லிஸ்ட் அந்த கோர்ட் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி பண்டில் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க சில அட்வொகேட்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு எந்த கோர்ட்டால் என்ன மாதிரியான கேசஸ் ஃபேர் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டால் நம்பர் 40 மேட்டர்ஸ் வித் ரிகார்ட் டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கோர்ட்டால் நம்பர் 39 ட்ரான்ஸ்ஃபர் கேசஸ் போர்ட்டல் நம்பர் 42 கம்பெனி கேசஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா. சார் எப்படி சார் எல்லா வகையான கேசஸையும் தெரிஞ்சுக்க முடியும் எத்தனையோ கேசஸ் இருக்குது லைக் என்ன சொல்கிறது மேரிடைம் லாஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் வித் ரிகார்ட் டு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல்ஸ் இருக்குது அப்பீல்ஸ் இருக்குது ரிவிஷன்ஸ் இருக்குது எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு போர்ட்டல் போனீங்கன்னா அட்வொகேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அன்னைக்கு வரக்கூடிய அந்த என்டையர் இதையுமே என்ன பண்ணியிருப்பாங்க காஸ்ட் லிஸ்ட்டை ஒரு புக்கு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் ஒரு ஃபஸ்ட்டு டூ ஒன் டூ ஒரு 8 pages வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எந்தெந்த
ஜட்ஜ் என்னென்ன போர்ட்ஃபோலியோ பார்க்குறாரு, எந்த கோட்டாலு, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்லேயே பார்த்துக்கலாம் சரியா. அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ரெகுலராக நீங்கள் போகிறது பண்ணிட்டு தானே இருக்கும், அதை தவிர எக்ஸ்ட்ரா விஷயங்கள். சார் எனக்கு அந்த கிரிமினல் கேஸை கிரிமினல் சைடு நான் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. சில பேர் கிரிமினல் சைட்லேயே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சிவில் சைடோ இல்லை ரிச் சைடோ இல்லை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனோ அதெல்லாம் தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அந்த போட்டோவில் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு டைம் கிடைக்கும் போது சீனியர் இல்லை இல்லை ஒர்க் முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன கோர்ட்டோட ஃபங்க்ஷனிங் டைமில் இன்னும் டைம் இருக்குது, ஜட்ஜ் வந்து மார்னிங் 10:20 உட்காடுறாரு, 1:30 எழுந்திரிச்சு போகிறாரு லஞ்சுக்கு, 3 to 2:15 வராரு, எனக்கு இன்றைக்கி ஒரு 12:45 ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஷுட் நாட் சிட் பேக் அண்ட் என்ஜாய், இது ஒரு ப்ளஷருக்கான டைமாக எடுத்துக்காம அந்த 45 minutes என்ன பண்ணணும்னா வேற ஒரு கோட்டாவில் போயிட்டு சரி ஓகே நம்ம லைனுக்காக வர எந்த கோட்டாவில் நல்லா ஏசி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்டாவில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே நடக்கிறத அப்சர்வ் பண்ணணும் சரியா. அப்சர்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் ஹூ கேன் அப்சர்வ் வெல் ஒன்லி கேன் பெர்ஃபார்ம் வெல் சரியா. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம கவனிக்கிறது யார் ஒருத்தருக்கு அந்த கவனிக்கும் திறன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வெளிப்படுத்தும் திறன் கண்டிப்பாக என்னவா இருக்கும் அதிகமாக இருக்கும். என்ன விஷயம் சொன்னால் ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகுறாரு இல்லை எப்படி சொன்னால் அவர் ஈகராக கேட்குறாரு இல்லை எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா உங்கள் சீனியர் கிட்ட இருந்து மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது, நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள்லேருந்தும் அதை தெரிஞ்சுக்கலாம். It need not be, a teacher should be from outside. A teacher can be from inside also. உங்களுடைய அந்த inner conscience, அந்த observation, கவனிக்கும் தன்மை, வெளிப்படுத்தும் தன்மை, பணிவு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சராக, நல்ல சீனியராக இருக்க வாய்ப்பு இருக்குது சரியா. அதெல்லாம் எப்படி வரும்னா ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலையும் நீங்கள் கவனிக்கிற விதத்துலையும் இருக்குது. அதுக்கு அடுத்து ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எந்த கோட்டால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத சைட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு காமெடி சொல்லுவாங்க என்னது நடிச்சா ஹீரோ தானா இந்த அமெரிக்க மாப்பிள்ள இல்லை ஹீரோவோட ஃப்ரெண்டு அதெல்லாம் கிடையாதா இல்லை டைரக்டா ஹீரோ தான் அப்படியே ஹீரோ அப்படியே படிப்படியாக சிஎம் பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அதை பண்ணுறோம் பண்ணலை நம்ம ஒருத்தரை ஜூனியரை ரெக்ரூட் பண்ணுறோம் இல்லை ஒரு கிளர்க்கை வச்சுருக்கோம் எல்லாமே செகண்டரி, பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ் பிஹைண்ட் த ப்ரொசீஜர், அந்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் போட்டு நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தான் கவனிப்பேன், ஜட்ஜி எப்படி பண்ணுறாரு ஒரு சீனியர் கவுன்சில் எப்படி பண்ணுறாருன்னு மட்டும் இல்லாமல் ஒரு உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஜெனுவினாக ஒரு ஓபி அடிக்காமல் உண்மையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு லா கிளர்க் இருக்கலாம் சரியா, ஒரு வயசான மனுஷன் இல்லை ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக இருக்கலாம். அவரோட ஒர்க் என்னென்னா செக்ஷனில் போய் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறது, அதை லிஸ்ட்டில் கொண்டு வர்றது, ஆர்டர் காப்பி ரிசீவ் பண்ணுறது, அதுக்குன்னு அவரும் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் அவரோட கூட ஒரு நல்ல டேர்ம்ஸில் இது பண்ணிக்கலாம். அவர்கிட்ட சார் இந்த மாதிரி எனக்கு இப்போது ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீங்கள் செக்ஷன் போகிறதா இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போங்க, நாம் வந்து செக்ஷன் போவோம் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லா இஸ் நாட் ஜஸ்ட் ஆர்கியூ, நம்ம மூட் கோர்ட்ல மட்டும்தான் பீப்புள் வுட் பி வெயிட்டிங் ஃபார் யூ டு ஹியர் ஆர் மேக் யுவர் சப்மிஷன்ஸ், பட் ரியல் டைம்ல என்னன்னா அந்த கேஸ்க்காக நீங்க கிளையண்ட்டை பார்க்கணும், கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கிளையண்ட் உங்ககிட்ட ப்ரீஃப் கொடுக்கணும், அதுக்கப்புறமா அதை டைமுக்கு ஃபைல் பண்ணணும், அதை ப்ராப்பரா ஒவ்வொரு டைமும் அட்ஜுடிகேஷன் நோட் பண்ணிட்டு வரணும், அதுல எந்த டிஃபால்ட்டும் வராம பாத்துக்கணும், அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும், அதோட ஆர்டர் காப்பியை கரெக்ட் டைமுக்கு வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ இது என்ன கிடையாது, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் கிடையாது லிட்டிகேஷன் ஆர் லாயர்ஸ் இது அப்படிங்கிறது சரியா. சிங்கம் குகையில தங்கும் அப்படின்னாலும் கூட சிங்கம் போற வர பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாதையில போயிட்டு வந்தா தான் தன்னுடைய குகைக்கு போக முடியும், அந்த பாதையில போனாதான் தன்னுடைய இறையை தேடி போக முடியும். அப்போ அந்த பாதை அதுவும் ரொம்ப முக்கியம். த வே ஆஃப் ட்ராவலிங் ஆர் த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அவர் கோல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், கோல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய இது இதுதான் சார், நான் வந்து கம்பெனி சைட் ப்ராக்டிஸ் பண்ண போறேன், நான் டாக்ஸேஷன் லாயர் ஆக போறேன், நான் கிரிமினல் லாயர் ஆக போறேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, யுவர் கோல் அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நீங்க உங்களை நான் பண்ணிக்க சொல்லல, பட் ஆனா என்ன சொல்றேன்னா யூ ஷுட் கீப் யுவர் மைண்ட்ஸ் அண்ட் ஐஸ் ஓப்பன், மோஸ்ட்லி இயர்ஸ் ஓப்பன், காதுகளை எப்பயுமே திறந்து வச்சுக்கணும், என்ன சொல்றாங்க பக்கத்துல என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் சரியா. ஸோ நான் என்ன சொன்னேன் கோட்டாலுக்கு போகணும், என்னென்ன கோட்டால
இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ரெகுலராக கோர்ட்டுக்கு போகிறவங்களா இருந்தால் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். டோட்டல் 40 என்ன கேசஸ் எடுப்பாங்க, ஜட்ஜஸ் மாறலாம், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஜட்ஜஸோடைய போர்ட்ஃபோலியோ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஹைகோர்ட்டில் ஒரு சிவில் கோர்ட்டில் கூட 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஜட்ஜை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 9th சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜை 7th சிட்டி சிவில் கோர்ட்டில் அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் பீரியட் ஆஃப் டைம் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஹைகோர்ட்டில் தான் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ மாறிக்கிட்டே இருக்கும். போர்ட்ஃபோலியோ மாறினாலும் கூட மோஸ்ட்லி போர்ட்டல் நம்பர் 40 பெயில் ஆன்சிபேட்டர் அந்த போர்ட்டலில் அந்த கேசஸ் தான் எடுப்பாங்க. ஜட்ஜஸ் மாறிக்கலாம், இப்போ ஜஸ்டிஸ் இளந்தரையன் உட்காந்துட்டு இருக்கலாம், அடுத்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வரலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா வரலாம். பட் என்ன நார்மலாக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த போர்ட்டல் இது. ஸோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் சில நேரங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயத்தில் இருக்கும், பட் ஆனால் என்னோட சீனியர் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்க மாட்டார். என் சீனியர் நல்லவர் தான், நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம் தான், பட் அது எனக்கு போதுமானதாக இருக்காது, இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, மறுபடியும் இன்னொருத்தரை நாடி போக முடியாது, நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அந்த போர்ட்டலில் போய் உட்காருவோம், என்ன சொல்கிறாரு ஜட்ஜி, எந்த மாதிரியான கேசஸ்க்கு கொடுக்குறாரு. அந்த போர்ட்டலில் போய் உட்காரும்போது யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், ரெகுலராக அந்த கோர்ட்டில் கேஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஜூனியர் கூட இது பண்ணிக்கிட்டு, இங்கே என்ன மாதிரியான கேசஸ்லாம் வரும், எப்படி ஜட்ஜி எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாரு ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு, எதெல்லாம் இருந்தால் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா. நாலேஜ்க்கு வந்து என்ன கிடையாது, ஸ்ட்ரீம் கிடையாது, நம்ம புக்கில் படிக்கிறது தான், நம்ம சீனியர் சொல்கிறது தான் அப்படின் கிடையாது. நான் நிறைய முறை உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், நான் சொல்கிற விஷயம்தான் வேத வாக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கவே நினச்சிக்கூடாது. இல்லை நான் சொல்கிறது தான் சரி, அது மட்டும் தான் சரின்னு சொன்னால் நான் தான் நம்பர் ஒன் முட்டாள். இதை நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அதை நீங்க எப்பயுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது சரியா. சரி சரின்னு கேட்டுக்கணும், விஷயங்களை இது பண்ணிக்கணும், பட் ஆனால் டெசிஷன் என்ன பண்ணணும், நம்ம தான் எடுக்கணும். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த இண்டிபெண்ட் திங்கிங், இண்டிபெண்ட் ப்ராக்ரஸ் எல்லாமே நமக்கு வரணும் ஓகேவா. சரி ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வித் ரிகார்ட் டு கோர்ட் ப்ரொசீஜர் ப்ராக்டிஸ். ஒரு சில ஆஃபீஸில் நம்ம தான், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸ் போறீங்க, ஒருத்தருக்கு ஜூனியரே இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஆஃபீஸில் கிளர்க்கு, எல்லாமே நீங்கள் தான், ஜெராக்ஸ் வரணும்னாலும் நீங்கள் தான் அந்த இதை தச்சு கோர்ட்டில் போய் அந்த செக்ஷனில் போட்டு நம்பர் பண்ணுறதும் நீங்கள் தான். உங்கள் சீனியர் கோர்ட்டில் பேசுறதுக்கும் கூட இருந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார், அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் காப்பி அப்ளை பண்ணி அந்த ஆர்டர் காப்பி ரெடி ஆகிடுச்சா இல்லையா, அதுக்கு ப்ராப்பராக ஸ்டாம்ப் போட்டுறது, அதை வந்து திருப்பி வாங்கிட்டு வர்றது, வாங்கிட்டு அதை உங்கள் சீனியர்கிட்ட இன்டிமேட் பண்ணுறது, ஆல் இன் ஆல் நீங்கள் தான் சரியா. அதை நீங்கள் சுமையாக நினைக்கக்கூடாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினைக்கணும் ஓகேவா. ஸோ அப்போது அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஒரு இதில் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் இன்னைக்கு ஆர்டர் ஆயிருக்கு, ஒரு கேஸ் ஆர்டர் ஆனால் 3 நாளைக்குள்ளே நம்ம அதுக்கான காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது வேற ஒரு செக்ஷனில் அப்ளை பண்ணி அது ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கும், அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கும் நினைவில் இருக்கிறது இல்லை சொல்லணும்னு தோன்றது குறைவாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அமையும் போது, ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் இல்லை இந்த ஒர்க் பண்ணுறோன்னா அப்போது அது சம்மந்தமாக என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்கோ அதோட ஏ டு இசட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் இருக்கணும் இல்லை இதுதான் அப்படின்னு நான் சொல்லலை, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரியா. ஓகே, வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சீனியர் கவுன்சில் என்கேஜ் பண்ணி நடக்கக்கூடிய கேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இதில் தான் அவங்க மோஸ்ட்டாக கேஸ் வின் பண்ணுவாங்க. கேஸுடைய ஃபேக்ட்ஸு மெரிட்ஸ் அதில் வின் பண்ணுறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும், நானும் பண்ணுவேன் இல்லை நீங்களும் கூட பண்ணலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இதை படித்து பார்த்து லூப் ஹோல் இது பண்ணுறது. பட் வித் ரிகார்ட் டு டெக்னிகாலிட்டிஸ் நமக்கு வந்து அதுக்கான இது இருக்காது, என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்காது ஓகேவா. அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சுப்போம்னா நம்மளுடைய சீனியர் கிட்ட தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் கவுன்சில் வருவார், ஒரு சிபிஐ கேஸை வந்து எடுத்து நடத்துவார், ஒரு அப்பீல் சரியா, அப்பீல் அகேன்ஸ்ட் கன்விக்ஷன். அவர் போய் என்ன சொல்வாருன்னா, திஸ் கன்விக்டட் பர்சன் பிலாங்ஸ் டு குரூப் ஏ ஆஃப் திஸ் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், ஸோ யா ப்ரையார் சாங்ஷனிங் இஸ் மஸ்ட் பிஃபோர் இனிஷியேட்டிங் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் பர்சன் ஆஸ் பர் சிஆர்பிசி. அந்த சாங்ஷனிங்கை வாங்கலை, முன் அனுமதி பெற்றுவிட்டு தான் அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கிரிமினல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கணும், ஏன்னா இட் வாஸ் மேட் அட் ஹிஸ் அஃபீஷியல் கெப்பாசிட்டி. Charge leveled against him is with regard to his discharge of official duty. அதில் அவர் கரப்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் கேஸு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரையார் சாங்ஷனிங் ஃப்ரம் சுப்பீரியர் ஆஃபீஸர் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளாக ஒரு சைட்டேஷன் எடுத்து பார்ப்பாரு. அண்டு ஃபஸ்ட்டு லெட் திஸ் ஹானரபுள் கோர்ட் அந்த லார்ட்ஷிப் டிசைட் வித் ரிகார்ட் டு மெயின்டெனபிலிட்டி ஆஃப் திஸ்
aspect and later we would go with the facts of the case so simple ah konduvar judge enna panuvar along with admitting and notice will issue for reply from EP with regard to this all of this point alone appo EP vandu convince panum illa sanctioning theva illa edho or vishayam appo and or technical aspect la enna aidalam adhe mari na sila vishayangal ungalukku ekane class la solirpen or civil case ah irundha or property related item ah irundha or four aspects is important appdinu solirpen first enna nu paathinga na ownership of the property ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளோட தான் அப்படினு சொல்றதுக்கு ஒரு பத்திரம் இருக்கணும் என்ன இருக்கணும் பத்திரம் இருக்கணும் பட்டா இருக்கணும்னு நான் சொல்லல because பட்டா இஸ் நாட் a ownership ownership சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் கிடையாது ownership எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்க்கு பேரு オリジナル டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பை சேல் ஆர் பை செட்டில்மென்ட் ஆர் பை வெர்ச்சு ஆஃப் கோர்ட் ஆர்டர் this property has been டிவால்ட் ஆன் மீ அப்படினு சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நான் எப்படி எனக்கு வந்திருக்கு இத நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் இல்ல என்னோட அம்மா எனக்கு தானமா கொடுத்திருக்காங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சோ அப்ப ஓனர்ஷிப் ஃபர்ஸ்ட் தென் பட்டா பட்டாங்கிறது பொசஷன் ஹூ இஸ் இன் பொசஷன் அப்படினு சொல்றதுக்கான டாக்குமெண்ட் தான் பட்டா பட்டா நம்பர் 2 அண்ட் தென் நம்பர் 3 லாஃபுல் பொசஷன் இந்த மூணு இருந்தா தான் யூ கேன் சீக் எனி ரெமடி வித் ரிகார்ட் டு எ பர்టిక్యులர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்த மூணுத்துல உங்ககிட்ட சரியான இது இல்ல கேண்ட ஓனர்ஷிப் இல்ல சார் பட்டா இருக்கு அப்படினா நீங்க என்ன கேட்க முடியாது நீங்க ஒரு உங்க பொசிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சூட்ட சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியாது ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது ஒரு இன்ஜெக்ஷன் கேட்கணும்னா கண்டிப்பா இந்த மூணுமே இருக்கணும் ஓனர்ஷிப் இருக்கணும் பட்டா இருக்கணும் லாஃபுல் பொசிஷன் இருக்கணும் அந்த லாஃபுல் பொசிஷனை யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அவருக்கு அகைன்ஸ்டா நீங்க இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம் சரியா அதே மாதிரி நம்ம கோர்ட்ல நம்ம ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கும் போது வரக்கூடிய வார்த்தைகளை நாம என்ன பண்ணிக்கணும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன லோக்கல் மீனிங்ங்கறத தெரிஞ்சுக்கணும் ஸ்டேட்டஸ் கோ வாஸ் ஆர்டர்ட் பை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் தி மேட்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பில் இப்போ ரீசன்ட்டா எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அக்ரிகல்ச்சரல் டிராஃப்ட் பில் இல்லையா வேளாண் அறிக்கை சம்பந்தமா ப்ரொடெஸ்ட் நடக்குது அந்த கன்சர்ன் மினிஸ்டர் கூட என்ன பண்ணிட்டாங்க இல்லையா மிஸ் பாதல் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ அது சம்பந்தமா கோர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அது அகைன்ஸ்டா இப்போ சில பேர் கேஸ் ஃபைல் பண்றாங்க கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஜென்ரலா இட் இஷ்யூஸ் நோட்டீஸ் அட் ஃபர்ஸ்ட் ஹியரிங் சரியா இது வந்து காமன் நான் சொல்ற விஷயங்கள் காமன் நீங்க போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க சார் இதெல்லாம் என்ன ப்ரொவிஷனை கீழே வரும் இது எப்படி சார் சிபிசியா சிஆர்பிசியா அதெல்லாமே செகண்டரி அதெல்லாம் சொல்லி தரதுக்கு உங்களுக்கு அந்த கன்சர்ன் ஸ்டாப் இருக்காங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ்ன்னு ஒருத்தர் ஃபைல் பண்ணிட்டார் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கணேஷ் மூர்த்தி So I have filed case against one of you, say Vishnu Ram, சரியா? So Vishnu Ram against நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்க விஷயம் விஷ்ணு ராம்க்கு தெரியுமா தெரியாது எப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா அந்த கேஸ் நம்பர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஜட்ஜு கிட்ட வருது ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா கேஸுடைய இதை படிச்சு பார்க்குறாரு ஃபர்ஸ்ட்டு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு இந்த கேஸ் உகந்ததா இல்லை சுய விளம்பரத்திற்காக கணேஷ்மூர்த்தி இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காப்லையா இல்லை இந்த கோர்ட்டுக்கு இந்த கேஸை ஹியர் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் லா எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை வச்சுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா எல்லாத்தையும் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு பரியூஸ் பண்ணி பார்க்குறாரு ஜட்ஜுனா இந்த நார்மல் சென்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன்லேயே நீங்கள் ஃபைல் பண்ணி செக்ஷன்லேயே எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்பர் பண்ணி ஜட்ஜு கிட்ட கொண்டு வராங்க பட் ஜட்ஜும் என்ன என்ன பண்ணணும் ஒரு ரோபோ மாதிரி என்னோட சபார்டினேஸ் கிளரிக்கல் ஒர்க்லாம் பார்த்துட்டாங்க நான் இதில் எதுவும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட் ஐ வில் இஷ்யூ நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு ஒழுங்கான ஜட்ஜாக இருந்தால் நீங்கள் நாளைக்கு ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருந்தாலும் கூட யூ ஷுட் ஆல்வேஸ் என்ஷூர் த டைம் ஆஃப் த கோர்ட் இஸ் ப்ரெஷியஸ் சரியா எல்லாரோட டைமே ப்ரெஷியஸ் தான் ஆனால் கோர்ட்டோட டைம் ரொம்ப ப்ரெஷியஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் வருஷத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் கோர்ட்டை ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ தேவையில்லாத ஒரு லிட்டிகேஷனை என்டர்டெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா தேவையுள்ள ஒருத்தனுக்கு நீங்கள் உங்களால் நீதி வழங்க முடியாமல் போயிடும் இல்லை தாமதமாக நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்போது எ குட் ஜட்ஜ் ஷுட் ஆல்வேஸ் என்ஷூர் இன் எவ்ரி ஸ்டெப் த ப்ரோக்ரஸ் இஸ் இன் கரெக்ட் டைரக்ஷன் ஆர் இட் இஸ் நாட் வேஸ்டிங் ஆஃப் கோர்ட்ஸ் டைம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திக்கணும் புரியுதா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லாயருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லக்கூடாது ஒரு ஜட்ஜுக்கும் இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோர்ட்ல இருக்கக்கூடிய கிளர்க்குக்கும் இந்த இது இருக்கு அந்த பொறுப்பு எல்லாரும் வர வச்சுக்கணும் ஓகே ஸோ சரி ஓகே நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் கணேஷ்மூர்த்தி ஹஸ் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் விஷ்ணுராம் ஸோ ஜட்ஜு பார்க்குறாரு ஓகே ப்ரைமா ஃபேசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நம்ம இதுவும் எப்படி ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிற வேர்டை பேப்பரில் படிப்போம் ஸ்டேட்டஸ் கோனா என்ன தெரியாது தெரியாத வார்த்தைகளை எழுதிக்கிட்டு
எனக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில தேடி பார்க்கணும். சரியா ஸ்டேட்டஸ் போனால் இதான். இப்போ நான் என்ன ஒரு வேர்டு சொன்னேன் அவ்வளோ மறந்துட்டேன். சரி ஓகே. ஸோ நான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறதுக்கு மெயின்டைனபிலிட்டி, வெதர் இட் இஸ் மெயின்டைனபிள், திஸ் கோர்ட் இஸ் என்டர்டைன் பை திஸ் ப்ரொவிஷன் டு அலோ டு என்டர்டைன் திஸ் பெட்டிஷன் ஆர் நாட். சரியா? ஸோ அப்போ ஜட்ஜ் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த கேஸ் வந்து இருக்கு, மெரிட் நம்ம டிசைட் பண்ணுறது செகண்டரி, பட் யூ ஷுட் என்ஷூர் வெதர் இட் இஸ் மெயின்டைனபிள் ஆர் நாட். இந்த கேஸ் இங்கே தான் ஃபைல் பண்ண முடியுமாங்கிறத ஜட்ஜ் என்ன பண்ணணும், உறுதிப்படுத்திக்கணும். அந்த பொறுப்பு அதிகமாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாயருக்கு இருக்கு, லாயருடைய இன்டர்ன்ஸ் அவரு கூட சம்மந்தப்படக்கூடிய கொலீக்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஏன் அப்படின்னா நாளைக்கு யார் ஒரு கிளைண்ட்டுக்கு பதில் சொல்ல போறா, ஜட்ஜ் பதில் சொல்ல போறதில்ல, இட் இஸ் யுவர் சீனியர் ஆர் யுவர் செல்ஃப் இஸ் கோயிங் டு ஆன்சர் த கிளைண்ட். ஸோ யூ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ தப்பான ஃபோரம்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, ஜட்ஜும் அதை பார்க்கல, சிம்பிளி அஸ் ஆர்டர் நோட்டீஸ். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஸ் வரும்போது ஜட்ஜ் என்ன பண்ணாரு, கேஸ் ஹியரிங் கிடைத்தபோது நோட்டீஸ் ஆர்டர் டு ரெஸ்பாண்டன்ட் விஷ்ணுராம், ப்ரைவேட் நோட்டீஸ் இஸ் ஆல்சோ பர்மிட்டட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் என்னோட லெட்டர் பேட்ல கணேஷ் மூர்த்தி, ஓகே சரி, என்னோட கவுன்சிலோ இல்லை நானோ ஒரு லெட்டர் பேட்ல ஐ ஹவ் ஃபைல்டு கேஸ் இன் ஓஎஸ் நம்பர் சோ அண்ட் சோ பிஃபோர் த ஹானரபிள் சிட்டி சிவில் கோர்ட் சென்னை, அண்ட் இட் வாஸ் கேம் ஆன் ஹியரிங், கேம் ஃபார் ஹியரிங் ஆன் சோ அண்ட் சோ டேட், த ஹானரபிள் ஜட்ஜ் ஹஸ் ஆர்டர் நோட்டீஸ் ரிட்டர்னபிள் பை 4 weeks, அந்த கேஸ் இஸ் போஸ்டட் ஆன் சோ அண்ட் சோ டேட், ஸோ கைண்ட்லி டேக் நோட்டீஸ் அண்ட் பி ப்ரெசன்ட் ஆன் த செட் டேட், அதர்வைஸ் த கேஸ் உட் பி டிசைடட் இன் யுவர் ஆப்சன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு நோட்டீஸை அவருக்கு அனுப்பணும். சரியா? ப்ரைவேட் நோட்டீஸ்னால் நானே அனுப்புறது. ப்ரைவேட் நோட்டீஸ் வந்து சில கேஸில் ஆர்டர் பண்ண மாட்டேன், கோர்ட் நோட்டீஸை ஆர்டர் பண்ணிடுவாங்க. உன் சார்பாக கோர்ட்டை என்ன பண்ணிடும், நோட்டீஸை டைப் பண்ணி அதர் பார்ட்டிக்கு அனுப்பிடும். எப்படி சார் இது காமெடியாக இருக்கு அப்படின்னா, அதுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீஸ் பே பண்ணுறோம். சரியா? அதுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீஸ் பே பண்ணுறோம். ஸோ கோர்ட்லேருந்தும் நோட்டீஸ் போகும். இருந்தாலும் நமக்கு அர்ஜென்சி அப்படின்னா நம்ம தான் ப்ரைவேட் நோட்டீஸ் கேட்டு வாங்கணும். ஸோ ப்ரைவேட் நோட்டீஸ் கேட்டு வாங்கிட்டா அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் பேட்ல ஆப்போசிட் பார்ட்டி விஷ்ணுராமுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், இந்த மாதிரி ஐ என் கணேஷ் மூர்த்தி ஹஸ் ஃபைல்ட் அ கேஸ் இன் ஓஎஸ் நம்பர் சோ அண்ட் சோ பிஃபோர் த கன்சர்ன் கோர்ட் அகேன்ஸ்ட் ஓஎஸ் சோ அண்ட் சோ அண்ட் இட் வாஸ் போஸ்டட் ஆன் என்னைக்கு அடுத்த ஹியரிங் போட்டிருக்கோம் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி, ஸோ கைண்ட்லி டேக் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் திஸ் நோட்டீஸ் அண்ட் பி ப்ரெசன்ட் பை யுவர் செல்ஃப் ஆர் யுவர் கவுன்சில் அப்படின்னு மாதிரி போட்டு அனுப்பிடணும். ஸோ அந்த கேஸ் மூலமாக ஏதாவது பேப்பர்ஸ் இருக்கிறது அதையும் இன்க்ளூஸ் பண்ணி அவங்க காமிச்சிடலாம், நான் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறத பெட்டிஷன் இதுதான் காப்பி, கிளைண்ட் இது என்னென்னா இதெல்லாம் எடுக்கணும்னா டைம் சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயரிங் ஜட்ஜு கூப்பிடும் போது நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ப்ரைவேட் நோட்டீஸ் வாஸ் ஆர்டர் பை யுவர் லார்ஷிப் அண்ட் ஐ ஹவ் டேக்கன் ப்ரைவேட் நோட்டீஸ், ஐ ஆம் சப்மிட்டிங் த ப்ரூஃப் ஆஃப் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம். சரியா? நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், அந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டு அவர் வாங்கியிருக்காரு பாருங்க, அவருடைய கையெழுத்தை முத்தா போட்டிருக்காரு விஷ்ணுராம் அப்படிங்கிறத நல்லா அழகாக போட்டிருக்காப்ல, ஸோ அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவார்னா அடுத்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு என்னவோ அதுக்கான டேட்டா போடுவார். ஸோ அப்போ கேஸ் வந்து என்ன ஆகும், ஸ்டாக்னெட் ஆகாமல் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஜட்ஜ் அந்த நோட்டீஸோட கையெழுத்தை பார்த்து அவர் என்ன நினைக்கலாம், இன்னொரு முறை நீங்கள் நோட்டீஸ் எடுக்கணும்னு சொல்லலாம், இல்லைனா ஐ போஸ்ட் திஸ் கேஸ் ஃபார் ஃபைலிங் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜோ அதுக்கு போடுவாங்க. ஸோ இது நார்மல் ப்ரொசீஜர். சரியா? ஸோ அப்போ இது எதுக்குன்னு சொல்கிறேன்னா கவனிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஸ் வருது, உங்க சீனியர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நீ எதுவுமே போய் சொல்லாதரா, இந்த மாதிரி ஐ எம் அப்பியரிங் ஃபார் பிளைண்டிஃப்னு மட்டும் சொல்லு, ஜட்ஜ் வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாரு, நீ வந்து டேட் மட்டும் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாரு, ப்ரைவேட் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணல. அப்புறம் உங்க சீனியர் திட்டுவாரு, ஏண்டா ப்ரைவேட் நோட்டீஸ் கேட்க வேண்டியதானே, கோர்ட்ல அவங்க அனுப்புவாங்க இல்லை அனுப்புறது லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்பாரு. இல்லை சார் எனக்கு தெரியல. அப்போ ஒரு விஷயம் பண்ண போறாங்கன்னா அதை கவனிக்கணும். கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் வரவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட்டு சிவில் கோர்ட்லாம் போனீங்கன்னா வெளியில் ஒரு பேப்பரில் ஒட்டியிருப்பாங்க, ஒரு கார்ட்போர்டில் கேஸோட ஸ்டேஜ் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஃபைலிங் கவுண்டர் எவிடன்சஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரி கேஸுடைய ஸ்டேஜ் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 50 கேஸ் இருக்குன்னா 1 to 5 ஃபார் அட்மிஷன், 6 to 7 ஃபார் ஃபைலிங், 6 to 11 ஃபார் ஃபைலிங் கவுண்டர், 12 to 31 அந்த கேஸ் நம்பர்லாம் தனித்தனியாக போட்டு 12 ஓஎஸ் நம்பர் சோ ஒன் சோ 13 சோ ஒன் சோ போட்டு இது எதுக்காக வருது, சிவில் கோர்ட் சிட்டி சிவில் கோர்ட் சைட்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியில் ஒட்டியிருப்பாங்க ஃபேமிலி கோர்ட்டாக இருக்கட்டும் எந்த கேஸ் எந்த பர்பஸ்க்காக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்க கேஸ் வந்து ஒரு கேப்ஷனில் இருக்கு ஃபார் அட்மிஷன் அப்படிங்கிற கேப்ஷன் இருக்கு, ஐட்டம் நம்பர் 4 இருக்கு, நீங்கள் 10:30 கோர்ட்டு கமெண்ட்ஸ் ஆகுது, 5th item தானே, 10:40 நம்ம போனால் போதும் அப்படி இருக்கக்கூடாது, 10:45 வந்து உட்காரணும். அதில் முதல் 3 items இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கிறத கவனிக்கணும். அப்படி அதுக்கும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், சார் யாராவது 3rd item இருக்கீங்களா, அவங்க கிட்ட சார் இந்த மாதிரி எந்த 5th item தான் எந்தோ அட்மிஷன் பார்க்க தான் வருது, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கேன்,
என்ன சார் சொல்லணும், ஜட்ஜ் கிட்ட எப்படி மென்ஷன் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனால ஒன்றும் தப்பு கிடையாது, இதனால உங்களோட ஈகோ பாதிக்கப்படக்கூடாதுல்ல, இதனால உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ், அவ்வளவுதான். உங்க சீனியர் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கலாம், இவர் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கலாம், இது இன்னும் பெட்டரா இருக்கலாம், இல்ல அவர் சொன்னது பெட்டரா இருக்கலாம். நீங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கிறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறது சரியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க டைமுக்கு முன்னாடி கோர்ட்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு இல்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இல்ல அப்சர்வ் பண்ணிட்டு. ஸோ இதே கேப்ஷன்ல தான் நமக்கு அஞ்சாவது ஐட்டம் கொடுத்துருக்கோம். முதல் நாலு பேர் என்ன சொல்றாங்க, எதை சொன்னா ஜட்ஜ் அட்மிட் பண்றாரு. சில கேஸ்க்குலாம் ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா அட்மிட் நோட்டீஸ்னு போடுவாரு, சில கேஸ்க்குலாம் நோட்டீஸ் ரிட்டர்ன் பண்ணுவேன் போடுவாரு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் அப்பவுமே கணேஷ் மூர்த்தி விஸ்வரூபராம் அகேன்ஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காப்புல, அன்னைக்கு ஜட்ஜ் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணும்போது சில ஜட்ஜ்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அட்மிட் நோட்டீஸ் ரிட்டர்னபிள் பை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில ஜட்ஜ் எல்லாம் வெறும் நோட்டீஸ் ரிட்டர்னபிள் பை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் அட்மிட் நோட்டீஸ் ரிட்டர்னபிள் பை பிரைவேட் நோட்டீஸ் பர்மிட்டட் இந்த மாதிரி மூணும் சேர்த்து போட்டிருப்பாங்க. இதுல ஏதாவது ரெண்டு போட்டிருப்பாங்க, இதுல ஏதாவது ஒன்று மட்டும் போட்டிருப்பாங்க சரியா. அட்மிட்னா என்ன அர்த்தம்னா ஜட்ஜ் வீட்லயே அந்த கேஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாரு, அட்மிஷன் வர கேஸ்லாம். இதெல்லாம் நம்ம அட்மிஷனுக்கு ஏத்துக்கலாம், இதை விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு, பிரைமா ஃபேசி. இந்த வேர்டு சொன்னேன், பிரைமா ஃபேசினா முகாந்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சரியா, முகாந்தாரம் இருக்கு சரி. அதனால நான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே என்ன பண்றாரு, அட்மிட் பண்ணிடுறாரு. அட்மிட் பண்ணிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாரு. சில கேஸ்க்கெல்லாம் ஜட்ஜுக்கு முகாந்தாரமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கிளைண்ட் அகேன்ஸ்டா ஒருத்தவங்க வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க சரியா. என்னோட கிளைண்ட் வந்து ஒரு முஸ்லீம் கிளைண்ட், அவங்க வந்து குலா வாங்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு அகேன்ஸ்டா ஜமாத் மூலியமா சரியா. அந்த குலாவை சேலஞ்ச் பண்ணி ஹஸ்பண்ட் என்ன பண்றாப்புல ரிட் ஃபைல் பண்றாரு. குலாங்கிறது முஸ்லீம் உமன் கெட்டிங் டைவர்ஸ் அகேன்ஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட், அதுக்கு பேர் குலான்னு பேரு. எப்படி மேல் வாங்கினா அது ஹஸ்பண்ட் வாங்கினா அது தலாக்னு சொல்றோம், ஒய்ஃப் வாங்கினா அதை குலான்னு சொல்லுவோம். ஃபேமிலியிலலாம் எப்பயும் படிச்சது சார் சரி ஓகே, கேயூஎல்ஏ சரியா. ஸோ அந்த குலா வந்து வாங்கிட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ரிட் ஃபைல் பண்றாரு. ரிட் ஃபைல் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா அதுல நம்மள ஒரு பார்ட்டியா, நம்மள மீன்ஸ் நம்ம கிளைண்ட்ட ஒரு பார்ட்டியா, அதே மாதிரி அந்த குலா இஷ்யூ பண்ண ஜமாத் இருப்பாங்கல்ல லோக்கல் ஜமாத், ஆலந்தூர் ஜமாத் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஸோ ஆலந்தூர் ஜமாத் ஒரு பார்ட்டியா போட்டு என்ன பண்றாரு, ரிட் ஃபைல் பண்றாரு. ரிட் ஆஃப் சர்ச்சுரிஃபைட் மேண்டமஸ் காலிங் ஃபார் த ரெக்கார்ட் பர்டைனிங் டு குலா சர்டிபிகேட் நம்பர் சோ அண்ட் சோ அண்ட் டு குவாஷ் த சேம் ஆஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் போடுறாப்புல. இப்போ ஜட்ஜ் இந்த கேஸ்க்கு அட்மிட் நோட்டீஸ் கொடுப்பாப்லையா இல்லை நோட்டீஸ் கொடுப்பாப்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா ரிட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூ கேன் ஃபைல் ஒன்லி அகேன்ஸ்ட் த ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் வெதர் வென் எனி ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் ஹாஸ் வயலேட்டட் ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் தென் சச் பர்சன் கேன் ஃபைல் அ ரிட். வென் த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இஸ் நாட் மேட் பை த ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் ரிட் இஸ் நாட் லயபிள் சரியா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ப்ராக்டிக்கலா தானே பேசுறோம் சார், என்ன சார் ரிட்டுன்னு சொல்றீங்க அதுன்னு சொல்றீங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். சரிடா கவனிங்க, ரிட்டுங்கிறது ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ரெமடி சரியா. ஒருத்தருடைய அடிப்படை உரிமையோ இல்லை லீகல் ரைட்டோ அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரிட்டு போடலாம். அந்த லீகல் ரைட்டோ இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டோ யாரால வயலேட் ஆயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஏஜென்சி மூலிமா. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எம்எலுக்கு அப்ளை பண்ணுறீங்க சரியா. ஸோ நீங்கள் உங்களோட இப்போ இந்த யூஜியில் ஒருத்தன் 70% வச்சுருக்கான், ஒருத்தன் 69% வச்சுருக்கான், ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிசி அந்த கிளாஸ்ல தான் இருக்கீங்க, அந்த கம்யூனிட்டியில இருக்கீங்க. 70 எடுத்த உனக்கு நீனும் லா ஆஃப் கிரைம்ஸ் அப்ளை பண்ற, எம்எல்ல இன்னொருத்தனும் லா ஆஃப் கிரைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான், ஆனா உனக்கு கிடைக்கல அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா உன் பர்சன்டேஜ் என்ன 70, அவன் பர்சன்டேஜ் என்ன 69 சரியா. ஸோ அப்போ ஸ்டேட் ஏஜென்சி ஹஸ் வயலேட்டட் அ ரைட் ஆஃப் ஸ்டடிங் சரியா, அவங்களோட ரைட் என்ன பண்ணிட்டாங்க மீறிட்டாங்க. அப்போ அந்த ஃபைனல் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட் ஃபார் லா ஆஃப் கிரைம்ஸ் எம்எல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்களா, அதை நீ பாஸ் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறேன், அதுக்காக ஃபைல் பண்ணுறதான் ரிட்டு. இப்போதைக்கு இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ரிட்டை என் கிளையண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ணியிருக்காப்புல. ஜட்ஜ் என்ன பண்ணுறாப்புல, நல்ல ஜட்ஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹவு திஸ் கேஸ் இஸ் மெயின்டெனபிள் பிகாஸ் த ஜமாத் விச் இஸ் இஷ்யூஸ் குலா இஸ் நாட் அ ஸ்டேட் அத்தாரிட்டி, இட் இஸ் நாட் த ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். ஸோ அகேன்ஸ்ட் தெம் ஹவு எ ரிட் கேன் பி ஆர்டர்ட் ஆர் எ ரிட் கேன் பி ப்ரொவைடட் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்புறம் என்ன பண்ணுறாப்புல, சார் ஜட்ஜ் கிட்ட அவரோட இது பண்ணிட்டு கைண்ட்லி நோட்டீஸ் மேபி ஆர்டர் சீனியர் கவுன்சில் சோ அண்ட் சோ இஸ் அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆஜரான ஒருத்தர் டைம் வாங்கிட்டு போயிடுறாப்புல. மறுபடியும் அதோட ஜட்ஜ் என்ன பண்ணல, நோட்டீஸ் கூட ஆர்டர் பண்ணல, மறுபடியும் வரும் அட்ஜர்மெண்ட் தான், அட்ஜர்மெண்ட் டு சோ அண்ட் சோ டேட்னு சொல்லி. அப்போ ஒரு கேஸ் கரெக்டாக மெயின்டெனபிளாக கரெக்டான ஃபோரம்ல ஜட்ஜ் விசாரிக்கிறதுக்கெல்லாம் இருந்தால் அட்மிட் பண்ணிட்டு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாப்புல,
அது ஒரு டைலமால இருக்குன்னா வெறும் நோட்டீஸ் மட்டும் ஆர்டர் பண்ணுவாப்ல, சத்தியமா இந்த கேஸ் இங்க வரவே வராது அப்படின்னா அட்ஜர்மெண்ட் மட்டும் பண்ணுவாப்ல. ஆனா சில ஜட்ஜி இதெல்லாம் பார்க்காம அவசரத்துல அன்னைக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்க மாட்டாங்க, இல்ல பார்ட்டிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா நோட்டீஸ் அட்மிட் நோட்டீஸ் அட்மிட் நோட்டீஸ்னு போட்டுருவாப்ல. அந்த கேஸ் ரொம்ப வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா என்ன டிசைட் ஆகும்னா திஸ் கேஸ் இஸ் நாட் மெயின்டபிள்னு டிசைட் ஆகும். இப்போ இதனால நீங்க ஜட்ஜு மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இஸ் கிவன் ப்ரிவிலேஜ். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு சஃபர்? யுவர் கிளைண்ட் இஸ் கோயிங் டு சஃபர் ஃபார் யுவர் இன்எபிலிட்டி. உங்களுடைய அறிவீனமான செயல்னால, சரியா நீங்க ப்ராப்பரான ஃபோரம்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணதுனால அவங்க என்ன பண்றாங்க, சஃபர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா என்ன எங்க ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் கிளாஸ்ல. நான் ஒருத்தர்கிட்ட ஜூனியராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டெர்மினேஷனை, ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஐசிஎஃப் எம்ப்ளாயோட டெர்மினேஷனை சேலஞ்ச் பண்ணி ரிட்டு ஃபைல் பண்ணிட்டாரு. அந்த ஜட்ஜும் பத்தோட பதினொன்னா நோட்டீஸ் அப்படின்னு போட்டு அது ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருந்து ஃபைனல் இயரிங் வரதுக்கு ஒரு 3 to 4 years ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஃபைனல் இயரிங் வர ஜட்ஜ் பார்க்கறாரு, வென் தெர் இஸ் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஃபார் என்டர்டைனிங் டிஸ்பியூட்ஸ் வித் ரிகார்ட் டு termination other things, how this court can entertain your application, how it is maintainable nu kekkuraru. Puridha? Appo enna aichu, andha 3 varsham kalichu thirupi avaru innoru forum la andha case file pannanum. Judge kitta kete some time limit may be given your lordship solla 90 days kulla central administration kitta indha case discuss pannanum solla vaangittu poranga. Idhu thevaiya? Idhanaala enna saadhichanga? Onnume saadhikkala. So appo concerned aspect la namakku theriyanum, idhala nam poga poga therinjipom. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பண்ண வேண்டிய ரிசர்ச்சு இல்லை கேட்க வேண்டிய சஜஷன்ஸ் டவுட்ஸ் எல்லாம் கரெக்டான டைமில் கரெக்டான பீப்புள்கிட்ட கேட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை செய்கிறத விட நிதானமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். சரியா? ஒன்று. அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் ஏற்கனவே சிபிசிசிஆர்பிசி எல்லாம் படிக்கிறீங்க. ஸோ இந்நேரத்தில் உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் தான் என்ன, அதுக்கப்புறமா கைண்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறமா எந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணும், இல்லை வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் த கேஸ், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் நம்புகிறேன். நானும் சொல்லுவேன், சரியா? நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது சிபிசியில் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே தான் சரி இப்படி, சிஆர்பிசியில் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க, சரியா? ஓகே. ஸோ நான் சொன்ன அந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து நான் சொன்ன அந்த மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான கேசஸ்க்கு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் செஷனில் ஸ்டாச்சுரி நோட்டீஸ்னா என்ன, சில இடங்களில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நோட்டீஸ் அனுப்பிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நான் ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் பழுதாயிருக்கு, இல்லை அந்த பொருளை தப்பாக கொடுத்துட்டாங்க, நான் அதை மாற்ற போனேன், நான் அவங்க மாற்றலை, அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு லாலர் சொல்லியிருந்துச்சுன்னா கம்பல்சரி கொடுக்கணும். அதுக்கு பேர் ஸ்டாச்சுரி நோட்டீஸ்னு பேர். அப்போ நான் நோட்டீஸ் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா என்னோட ஈகோ போயிடும், நான் பார்த்துக்கிறேன் கோர்ட்டில், நான் யார் தெரியுமா, சோயல் ஸ்டூடெண்டா, நான் யார் தெரியுமா, இவரோட ஜூனியரா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தாலும் கூட மறுபடியும் சப்சிக்வெண்டா என்ன பண்ணணும், நோட்டீஸ் அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ கோபங்கள் இல்லை நம்ம பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பட் ப்ரொசீஜர் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? போதும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இதுக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரையல், ஒரு சிவில் ட்ரையலில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, கிரிமினல் ட்ரையலில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இது சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாலையா, ஒரு கேஸ் நம்பர் மென்ஷன் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கிறதெல்லாம் படிங்க, ஜட்மெண்ட்லாம் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை படித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன கேளுங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரையல் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த செஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஐ வில் எண்ட் டுடே செஷன்.